ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேடன் ஹோம்ஸ்ல எபிசோட் நம்பர் 32, ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜயோ படை வீரர்களோட உள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்பாவும் ஜயோ உடனே உள்ள இருக்க எல்லாரையுமே பிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு புது தளபதிக்கு ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. புது தளபதி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இதை கெட்ட மந்திரி கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப சிரிச்சுட்டே கெட்ட மந்திரி கிட்ட சொல்றாங்க, இப்ப வந்திருக்காங்கல்ல இந்த படை தளபதிகள் எல்லாருமே உங்களோட கிடையாது. பயங்கரமான வீரர்கள், எல்லா போர் வித்தைகள்லயுமே தெளிஞ்சவங்க. அவங்க உங்களோட படை வீரர்களை எப்படி உள்ள வர விடுவாங்க? அதனால வெஸ்ட் கேட் பக்கத்துல உங்களோட படை வந்த அடுத்த செகண்டே எங்க நாட்டு படைகள் வந்து உங்க நாட்டு படைகளை மொத்தமா அடிச்சு தவுத்துட்டாங்க. உங்க ஆட்கள் ஒருத்தர் கூட உள்ள நுழைய கூட செய்யல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அந்த கேட்லயே. எப்படின்னு கெட்ட மந்திரி இப்ப கேக்குறாங்க, என்னோட பிளானை எப்படி கண்டுபிடிச்சேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன செலிப்ரேட் பண்ண சொன்னியே, என்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்க்க சொன்னியே, அப்பவே எனக்கு உன்னோட பிளான் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. உடனே கெட்ட மந்திரி ஜயோவை பார்த்துட்டு சொல்றாங்க, நான் இந்த உலகத்திலே நிறைய நம்புறது ஒன்ன மட்டும்தான், நீ தான் என்னோட பையன், ஆனா நீயே என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, அப்பா உங்களோட உயிரை அவன் காப்பாத்துவே அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா, உங்களோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம அவன் பார்த்துப்பாம்ப்பா, தயவு செஞ்சு சரணடைஞ்சிருங்க அப்படின்னு. அதுக்கு கெட்ட மந்திரி சொல்றாங்க, வாய மூடு சொல்றேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அரண்மனையில எல்லா மந்திரிகளுமே நார்மல் ஆயிட்டாங்க, எல்லாமே இப்ப கரெக்டா நடக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட தனியா நம்ம மன்னர் பேசிட்டு போறாங்க. மன்னர் சொல்றாங்க, ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பைலன் கிளனருக்கெல்லாம் ஹீரோயினோட அப்பாவோட கேஸ் அதை நம்ம ஒழுங்கா சால்வ் பண்ணல, அதனால மக்கள் எல்லாருக்குமே அவங்க நல்லவங்க தான் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, கரெக்டா தான் நீ முடிவு பண்ணிருக்க, அதனால நம்ம எல்லாருக்குமே போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம், தம்பூரா போட்டு சொல்லலாம், வயலன்ட் கிளன் வந்துட்டு தப்பே பண்ணல அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு மன்னர் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மன்னர் கேக்குறாங்க, ஹீரோயினோட ஆபீஸ்ல மேலதிகாரி போஸ்டிங் காலியா தானே இருக்குது, அதுல நம்ம ஹீரோயின வச்சிருவோமா அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க, இல்ல வேண்டாங்க, லியோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்பவே டேலண்ட் ஆனவன், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், ஹீரோயினை விட அவன் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸும் ஆனவன், அதனால அவனை மேலதிகாரியா போடலாம் அப்படின்னு. அதுக்கு மன்னர் சொல்றாங்க, பரவாயில்லையே, நீ எந்த ஒரு விஷயத்திலயுமே மருந்து
எல்லாரும் கேக்குறாங்களா, அதுக்கு ருஷிபா சொல்றாங்க இவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறான், எதுக்காக இவனுக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இவன் எப்படி கெட்ட மந்திரியோட பையனானா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க, முத இருந்தே எனக்கு தெரியாது, நான் இடையில ஒரு தடவை தான் கண்டுபிடிச்சேன், நம்ம பிரின்சியான் அப்படின்றவங்கள நம்மளோட கேஸ்ல இன்வால்வ் பண்ணோம்ல அந்த டைம்ல தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு பிரின்சியான் தன்னை தத்தெடுத்த அப்பா தான் அப்படின்னு. அதனாலதான் அவன் நம்மளோட கூட்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாமலும் அவன் தவிச்சிட்டு இருந்தான், ஏன்னா கெட்ட மந்திரி ஒன்னு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு. அது கேட்டோடனே ரூஷ்வா ஒவ்வொரு தடவையுமே ஜயோ ரூஷ்வா விட்டு விலகி போறதுக்காக 1000 ரீசன் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா எல்லா பிளானுமே உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எதுக்காக நீ கிட்ட முதல்ல இதை சொல்லல, அந்த வான வேடிக்கையில பாய்சன் இல்ல அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காதே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ காலையிலேயே ஊரை விட்டு கிளம்பிட்டேன்னு எனக்கு தெரியும், ஈவினிங் நீ இந்த மாதிரி ஊருக்குள்ள வருவ அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதனாலதான் அங்க ஒரு சின்ன பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ரூஷ்வா சொல்றாங்க, ஆனா நான் ஜயோவை மன்னிச்சுட்டேன், ஜயோ எந்த தப்புமே பண்ணல, அவனோட தத்து அப்பா தப்பு பண்ணதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணுவான், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க கூடாது, அவன் நல்லவே, அவனை நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு ரூஷ்வா ஜயோட காதுல போய் சொல்றாங்க. உனக்கு கேக்குதா, யாருமே உமல கோவமா இல்ல, நீ எழுந்திருச்சு வா, தயவு செஞ்சு எழுந்திருச்சு வா, நாங்க எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஜயோ ஒரு அசைவு கூட இல்லாம இருக்காங்க, ரூஷ்வா பாவம் அழுதுகிட்டே ஜயோவுக்கு எல்லா மருந்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா பைலன் கிளன் மேல எந்த தப்புமே இல்ல, அதே மாதிரி தளபதி இறந்து போனாங்கல்ல அவங்க மேலயுமே எந்த தப்புமே இல்ல அப்படின்ற போஸ்டரை புது தளபதி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோ எல்லாருக்குமே தெரியற மாதிரி அதை ஒட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க அம்மா அப்பாவோட நேம் எழுதி அந்த பலகையில வழிபடுறாங்க. உங்களோட நேம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன் அம்மா, இப்ப நான் சுதந்திரமா பைலன் கிளனோட பொண்ணு அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க, ரூஷ்வா ஜயோ கிட்ட வந்துட்டு நான் நிறைய புக் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்றாங்க. ஒரு தடவை ரூம் ஃபுல்லா புகையெல்லாம் ஆக்கி விட்டுடுறாங்க, இருந்தாலும் ஜயோ முழிக்கவே இல்லையா, கடைசியா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நான் உனக்கு காட்டுறேன், அப்படின்னாவது நீ முழிச்சு வரையான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓவர் மேக்கப் போடுறாங்க. ரொம்ப மேக்கப் ஜாஸ்தி ஆயிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அப்போ ஜயோ அங்க இருந்துட்டு சொல்றாங்க, நான் முத முதல்ல ஒரு பொண்ணை ஓவர் மேக்கப்ல பார்த்தா அடுத்த செகண்டே அவ மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரூஷ்வாவுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஜயோ ரூஷ்வாவும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அது அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. ரூஷ்வாவுக்கு அழுகழுகையா வருது, நம்ம ஜயோ பின்னாடி இருந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஜயோ ரூஷ்வா நம்ம ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் அஞ்சு பேருமே சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நான் முழிச்சிட்டேன், அதே மாதிரி நம்மளோட கதைகளை நிறைய பேருக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க, இனி நம்ம யாருமே எப்பவுமே பிரியக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜயோவும் இனி பாக்கி இருக்கிறது ஹீரோ ஹீரோயினோட கல்யாணம் தான் அப்படின்னு ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்களா, கடைசியா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஹீரோ ஹீரோயினை தனியா விட்டுட்டு வேற எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வியூவர் ரசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க, அதை ஹீரோயின் பிரிச்சு பாக்குறாங்களா, அதுல கை விலங்கு இருக்கும். நம்ம ஹீரோ சொல்றாங்க, இந்த கை விலங்கு தானே நம்மள ஒண்ணு சேர்த்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோயினை பார்க்கும் போது கை விலங்குல தானே ஆரம்பிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க, ஹீரோ சொல்றாங்க எல்லாமே இருக்கட்டும், கடைசியா நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், இங்க பக்கத்துல வா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே நம்மளோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினோட கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்க சொல்றாங்க, வானவேடிக்கை நடக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக வானவேடிக்கை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மன்னரோட அம்மாவோட பிறந்த நாளைக்கு ஹீரோயினால வானவேடிக்கை பாத்திருக்க முடியாதுல, அதனாலதான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் வானவேடிக்கையை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ எனக்கு ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா, நான் என்ன கேட்டாலுமே 3 வரத்தை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு, அதுல ஒண்ணு நான் இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோயினும் சரியோ கேளு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்னோட ஒய்ஃபா வரியான்னு கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தா அசிஸ்டன்ட் சந்தோஷப்பட்டு இருக்காங்களா, அதே நேரத்துல அது பக்கத்துலதான் நம்ம ஜயோவும் ரூஷ்வாவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ரூஷ்
விஷ்வா கேக்குறாங்க ஜயோ கிட்ட, இதே மாதிரி எனக்காகவும் நீ ஒரு தடவை பண்ணுவியா அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, இந்த உலகத்துல எங்க என்னென்ன உனக்கு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்படியே ரோஷுவாவையும் கிஸ் பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட் ரெண்டு கப்பலுக்கு நடுவில் நின்று, ஐயோ நம்ம மட்டும்தான் சிங்கிளா இருக்கோமோ அப்படின்னு சிங்கிள் பசங்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல எல்லாருக்கும் எந்தெந்த பொருட்களை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்காமலே இருக்காங்களா, அதனால ஹீரோ நேரா போறாங்க. ஹீரோயின் அல்லைக்கா தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இது என்னோட வைஃப் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம், அதனாலதான் அவளை நான் தூக்கிட்டு போறேன், யாருமே இதை தடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் அப்படி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை சாப்பிட கூப்பிடுறாங்களா, நம்ம ஹீரோ சொல்றாங்க என் வைஃப் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுறதுக்காக போறாங்க. அசிஸ்டன்ட் சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புறா வந்து விழுது. அந்த புறாவோட கால இருக்கக்கூடியதை எடுத்து பாக்குறாங்களா, ஜயோவும் ரோஷுவாவும் தான் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க இந்த லெட்டரை. ஜயோ தான் லெட்டரை எழுதியிருப்பாங்க. ஜயோ என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எங்களோட பயணம் ரொம்ப ஜாலியா போச்சுது, நாங்க அதை பார்த்தோம் இதை பார்த்தோம், இங்க சந்தோஷமா இருந்தோம் அங்க சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு. அதுக்கு ரோஷுவா சொல்றாங்க, போது போது இது வரைக்கும் எழுதுனது, இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்துச்சுல அந்த பிரச்சனையை பத்தி எழுது அப்படின்னு. அதனால ஜயோவும் ஆமா ஆமா நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், இந்த ஊர்ல ஒரு வயசான பாட்டிக்கு காதுல ஏதோ ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ருஷ்வா மறந்து பாத்துட்டு இருக்கும் போதுதான் நிறைய பேர் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. இங்க நைட் ஆச்சு அப்படின்னா கதவை தட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய சத்தம் கேக்குது. எல்லாமே பேய் தான். பேய் வந்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையுமே, அதாவது ஆடு மாடு இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிடுது. நாங்க பேய்க்கு பயந்து வெளியிலே போக மாட்டோம். எங்களோட ஆடு மாடுகளை பத்திரமா எப்படி பாதுகாக்கிறதுனே தெரியல. பேய் எங்க ஊரையே வாட்டி வதக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது பேய் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஆசாமியோட வேலை மாதிரி தெரியுது. அதனால நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ சரி ஓகே அப்படின்னா, நமக்கு ஒரு கேஸை சால்வ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, கிளம்பலாமா அப்படின்னு. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக அஞ்சு பேருமா குதிரையில ஏறி கிளம்புறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜயோ ருஷ்வா அசிஸ்டன்ட் அஞ்சு பேருமே பிரியாம அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணதான் போறாங்க. சோ இந்த சீரிஸ் ரொம்ப ஹாப்பி எண்டிங்ல முடிச்சிருக்கு. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, இந்த சீரிஸ்ல உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்களை புது சீரிஸோட வந்து பாக்குறேன். அந்த புது சீரிஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சோ அடுத்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தியாவாஸ் சேனல்ல அன்எக்ஸ்பெக்டட் சீரிஸ் வந்து டெய்லி அப்லோட் ஆயிட்டு இருக்கு. சாரி டெய்லி இல்ல, இப்போதைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு எபிசோட் அப்லோட் ஆயிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் கிடையாது, நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பா டெய்லி எபிசோட்ஸ் அப்லோட் பண்றேன். சோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட சீரிஸே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.